ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் எடுக்கணும், அது ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், சோ கேமராவோட கிளாரிட்டியா இருக்கட்டும், ஆல் ரவுண்டா போனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு போனை நம்ம சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம்னே சொல்லிக்கலாம். இன்னைக்குமே நான் ஒரு போன் வாங்கணும்னு நினைக்கிறேன், இன்னமும் என்னால ஒரு சரியான போனை எனக்கு தேவையான அளவுக்கு சூஸ் பண்ணவே முடியலங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு உள்ள மார்க்கெட் ரீஜனை பொறுத்தல. ஏன்னா வத வத நிறைய போன்ஸ் இருக்கு, நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு, இந்த போன் எடுக்கலாமா அந்த போன் எடுக்கலாம், பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கும். பட் ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு டாப் 5 15,000 ரூபாய்க்குள்ள செக்மெண்ட்டில் உள்ள ஒரு ஃபோனை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த 5 ஃபோனுமே நீங்கள் எந்த ஃபோன் எடுத்தாலும் வேறு லெவலில் இருக்க போகுது, எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவு நல்லாவே இருக்கும். ஆல்ரவுண்ட் ஃபோனாக மாதிரி தான் நான் சூஸ் பண்ணி இன்றைக்கி ட்ரெண்டிங்கான ஒரு ஃபோன், புது லேட்டஸ்ட் மாடலில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டெலிவரி பண்ண போகிறேனே சொல்லிக்கலாம். என்னென்ன மொபைல் அப்படின்னு நான் வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மார்க்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 15,000 செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் போன் பார்க்க போறது அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 பிராண்ட் சாம்சங் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு லேட்டஸ்டா அவங்க லான்ச் பண்ண பிளிப்கார்ட்ல அபிஷியலா F14 5G இந்த போனை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ஆல்ரவுண்டர் போனே சொல்லிக்கலாம். இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 4 128 GB வேரியன்ட் ஒரு 13,990 ரூபாய்க்கு, இல்லைனா 6 128 GB வேரியன்ட் ஒரு 14,990 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. நிறைய கார்டு ஆஃபர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பை தி வே, இதோட டிஸ்பிளே பார்க்கும்போது 6.6 இன்ச் ஒரு ஃபுல் எச்டி பிளஸ் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே, அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13, அதுக்கு மேல ஒன்னு 5.1 சப்போர்ட். நீங்க 2 வருஷத்துக்கு ஓஎஸ் அப்கிரேட், 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போறாங்க. இதுல வாய்ஸ் போக்கஸ், ரேம் பிளஸ், இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல கொடுத்துருக்காங்க. கேமரா செக்மெண்ட் பார்க்கும்போது பிரைமரி சென்சார் 50 MP அட் 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 13 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இல்ல 6000 mAh பேட்டரி வித் 25W சார்ஜரோட உங்களுக்கு ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் ஸ்பீடோ இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்க ப்ராசஸர் பார்க்கும்போது இங்க சாம்சங்கோட ஓன் ப்ராசஸர் Exynos 1330, ஒரு 6nm மார்க்கெட்டில் இந்த ப்ராசஸர் பில்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு கிளாக் ஸ்பீட் பார்க்கும்போது 2.4 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. இந்த போன் சூஸ் பண்ணதுக்கு காரணம், ஒரு பில்ட் பார்க்கும்போது பிளைனாக டிசைன் ஃபேக்டர் அண்ட் எஜஸ்லேயும் நல்ல கர்வாக ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல கன்வீனியன்ட்டான ஒரு ஃபோனோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பை த வே, இதோட ப்ராசஸராக இருக்கட்டும், இதோட கேமராவோட அவுட்புட்டாக இருக்கட்டும், ஸோ சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ் அண்ட் டிஸ்பிளேயோட கிளாரிட்டி அண்ட் உங்களுக்கு அண்ட் ஒரு ஃபுல் எச்டி பிளஸ் டிஸ்பிளேயோட இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் இல்லாத ஒரு குறையாக இருக்குது. மீதுபடி இந்த ஃபோன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜிங்கோட இங்கே F14 5G கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ செகண்ட் மொபைல் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெக்னோங்க. இங்கே டெக்னோ எடுக்கலாமா, நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குன்னே சொல்லலாம். தாராளமாக கண்ணை மூடிட்டு எடுக்கலாங்க. இங்கே ஓஎஸ் சரியில்லை, அவங்களோட ஆப்டிமைஸ்லாம் நல்லா இல்லைன்னு ஒரு சில வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பை த வே, அப்போலாம் ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் டே டு லைஃப்பில் ஒரு டெக்னோவாக இருக்கட்டும், இன்ஃபினிக்ஸ் ஃபோன் எடுக்கிறா இருக்கட்டும், நீங்கள் ஒரு மாதம் வேணால் அந்த ஓஎஸை பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும், இன்டர்ஃபேஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அதே உங்களுக்கு பழகிரும், 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும், நிறைய யூசேஜ்லாம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால் டெக்னோ மொபைல் எடுக்கிறதுக்கு, ஒரு இன்ஃபினிக்ஸ் மொபைலோ இது மாதிரி எடுக்கிறதுக்கு நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு அவங்க தான் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் நிறைய ஹைடெக்கான விஷயங்களோட இன்றைக்கி ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் தான் இன்றைக்கி டெக்னோ ஸ்பார்ட் 10 5G மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 464 GB வேரியன்ட் 13,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா 8 256 GB ஒரு 15,499 ரூபாய்க்கு ஒரு 3 கலர் வேரியன்ட்டில் அந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வாங்கணும்னு நினச்சேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது அமேசானில் அஃபிஷியல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட டிஸ்பிளேன் பார்க்கும்போது 6.6 இன்ச் ஒரு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே, ஹச்டி பிளஸ் டிஸ்பிளே, 90Hz ஸ்டஃபர் ஸ்ட்ரைட், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13, அதுக்கு மேலே HIOS 12.6 அண்ட் 5000 mAh பேட்டரி அண்ட் 17W சார்ஜர் ஸ்பீடோட இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே கேமரா பார்க்கும்போது 50 MP வித் AI லென்ஸ், ஃப்ரண்ட்டில் 8 MP செல்ஃபி கேமரா. ஸோ இங்கே ப்ராசஸர்னு பார்க்கும்போது மீடியாடிக் டிமென்சிட்டி 6020 சவுனோன் மார்க்கெட்டில் ஒரு புது ப்ராசஸர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், டே டு லைஃப்பில் உங்களுக்கு லேப்டாப் ஜம்ப் பண்ணுறாகட்டும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இந்த ப்ராசஸர் பொறுத்தளவு. அவங்களோட HIOS ஆப்டிமைஸுமே இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்கின்னுமே நல்லா இருக்கும், ஒரு ஆப்பிள் ஸ்கின் மாதிரி இருக்கும் இந்த HIOS ஸ்கின்னு. பை த வே, ஒரு 15,000 ரூபாய் செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபோன் தான் சொல்லிக்கலாம் இந்த டெக்னோ ஸ்பார்க் 10 5G மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இங்கே நம்ம பார்க்க போகிறது நம்மளோட தலை எம்ஐயோட ரெட்மி நோட் 12ங்க. கடைசியாக இப்போ தான் ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பை த வே, இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 6 128 GB வேரியன்ட் ஒரு 15,999 ரூபா, இல்லைனா 6 64 GB வேரியன்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, வெறும் 13,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் இதோட டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது நோட் டிசைன் ஃபேக்டர் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இதோட டிஸ்பிளே சைஸ்னு பார்க்கும்போது 6.67 இன்ச், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 1600 nit பிரைட்னஸ் அண்ட் DCI-P3 கலர் கிராண்டோட இங்கே டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த மொபைல் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் இங்கே அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13, அதுக்கு மேலே MIUI 14, 2 வருஷத்துக்கு ஓஎஸ் அப்கிரேட் அண்ட் 3-4 வருஷத்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட். இங்கே கேமரான்னு பார்க்கும்போது 50 MP பிரைமரி சென்சார், 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 13 MP செல்ஃபி கேமரா. இங்கே பிரைமரி சென்சார்ல 1080 30
டிஃப்ரெண்ட் பிரசன்ட் வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக இங்கே ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட்டும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு திருப்பி ஃபார்ம் மாடிஜாக இருக்கட்டும், உங்களுக்கு ஸ்பீக்கரோட அவுட் புட் ஆகட்டும், ஸோ இங்கே வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி அண்ட் ரிச் சவுண்டு கொடுக்குதுன்னே சொல்லலாம். அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ்க்கும் இங்கே மைக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் திருப்பி ஃபார்ம் மாடிஜாக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இங்கே பேட்டரி பாம்போ 5000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் சார்ஜரோட பாக்ஸ்க்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தட் இங்கே ப்ராசஸர்னு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப் ட்ராகன் 685 ஒரு 4G நெட்ஒர்க்கோட அண்ட் இன்னும் 610 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெட்மி நோட் 12 இங்கே எம்ஐயுஏ இந்த 685 நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஐயுஏ இன்றைக்கி நிறைய பேத்துக்கு சூப்பராகவே ரொம்ப பிடிக்கும் இந்த அவங்களோட ஸ்கின்னை பொறுத்தளவு. அண்ட் தட் ஆட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது, ஒரு சில இடத்துல ப்ளோவர்ஸ் அண்ட் நிறைய ஆப்ஸ் இருக்க செய்யுது. பட் ஆனால் நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. மீது வரி ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனாக இருக்குது. ஸோ ரெட்மி ஃபேனாக இருக்கிறவங்களுக்கே கண்டிப்பாக இந்த ரெட்மி நோட் 12 ஃபோன் கண்டிப்பாக பிடிக்கும், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி ஒரு நிறைய விஷயங்களோட தான் இந்த ரெட்மி நோட் 12 ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜிங்கோட கொடுத்துருக்காங்க. வெறும் ஒரு 14,000. அடுத்து என்ன மொபைல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 35G. இதோட கலர் வேரியன்ட் பாக்கும் 3 கலர் வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 4 128 GB வேரியன்ட் ஒரு 14,999 ரூபாய்க்கு, இல்லனா 8 256 GB வேரியன்ட் ஒரு 15,999 ரூபாய்க்கு. இங்க JBL ஆடியோ சப்போர்ட்டோட இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டூயல் ஸ்டுடியோ ஸ்பீக்கரும் இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு 15,000 செக்மெண்ட்ல இந்த JBL ஆடியோ சப்போர்ட் கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. ரிச் சவுண்ட் அண்ட் கிளாரிட்டி வைஸ் சூப்பராகவே இருக்கு. அண்ட் தட் இதோட டிஸ்பிளின் பாக்கும் 6.78 inch or full HD plus IPS LCD 120Hz refresh rate 240 touch sampling rate out of the box Android 13 அதுக்கு மேல XOS 13 இங்க JBL audio support with IP53 rating. உங்களுக்கு 5000 mAh பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜரோட பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இங்க பிரைமரி சென்சார், இங்க கேமராவும் குறை வைக்கல. இங்க பிரைமரி சென்சார் 108 MP கேமரா அண்ட் 2 MP மேக்ரோ அண்ட் AI லென்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 2K வரைக்கும் வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் அங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் இதோட ஒரு சூப்பரான ஒரு ப்ராசர் மீடியாடிக் டிமன் சிட்ல 6050 ஒரு 6 மார்க்கெட்ல இந்த ப்ராசர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேமிங்காக இருக்கட்டும், கேமரா ஃபீல்டாக இருக்கட்டும், ஸோ டிஸ்பிளே ஒரு கிளாரிட்டியாக இருக்கட்டும், டே டு லைஃப்பில் மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 35G ஒரு தரமான ஒரு மொபைல், ஒரு 5000 செக்மெண்ட்டில் ஒரு 5G மொபைலோட இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்ஃபினிக்ஸ் சைட்லேருந்து. ஸோ அடுத்து இங்கே ஃபைனலாக பார்க்க போகிறது ரியல்மிங்க, நம்மளை தலை ரியல்மி. இங்கே நாசோ N55 இந்த ஃபோன் இன்றைக்குமே ஒரு சூப்பர் ஆல்ரவுண்ட் ஃபோனாக இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட கலர் வேரியன்ட் பார்க்கும் 2 கலர் வேரியன்ட்டு. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும் 464 GB வேரியன்ட் வெறும் ஒரு 10,999 ரூபாய் கிளான்ச் பண்ணியிருக்காங்க. இல்லைனா 6 128 GB வேரியன்ட் வெறும் ஒரு 12,999 ரூபாய் கிளான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் இதோட டிஸ்பிளே பார்க்கும்போது 6.72 inch ஒரு IPS LCD டிஸ்பிளே, ஹை 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்மூத்தராக இருக்குது, நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13, அதுக்கு மேலே ரியல்மி UI 4.0 சப்போர்ட். உங்களுக்கு 2 வருஷத்துக்கு கண்டிப்பாக OS அப்டேட் கிடைக்கும். அது போக இங்கே டைனாமிக் ரேம் எக்ஸ்டர்னல் மெமரி ஆப்ஷன்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பார்க்கும் 5000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஹையர் சார்ஜர் 33 வாட் டார்க் சார்ஜர் சப்போர்ட் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே கேமரா செக்மெண்ட்டில் ஒரு 64 MP அது இந்த 11,000 ரூபாய், அதாவது இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே ஒரு 11,000 ரூபாய்க்கு ஒரு 64 MP வந்தது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதோட உங்களுக்கு 2 MP மேக்ரோ, அங்கே ஃப்ரண்ட்டில் 8 MP செல்ஃபி கேமரா. ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இங்கே மீடியாடெக் ஹீலியோ G88 ப்ராசஸரும் இங்கே கலையாக்கியிருக்காங்க. ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன்னே சொல்லிக்கலாம். ஸோ இங்கே ஒரு கேமரா செக்மெண்ட்டாக இருக்கும், டிஸ்பிளேயோட கிளாரிட்டி அண்ட் ஸ்மூத்னஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸில் எந்த ஒரு பக்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்டெடியான OS இங்கே ரியல்மி சைட்லேருந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் தட் G88 ஒரு பழைய ப்ராசஸர் இருந்தாலும் இன்றைக்குமே அந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக இருக்குது. பட் ஆனால் மீதி மொபைல்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த G88 வச்சு இந்த ரியல்மியை கம்பேர் ஆகும்போது ஓரளவுக்கு டே டு லைஃப்பில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. மல்டி டாஸ்கிங் பண்ணுறதாகட்டும், சின்ன சின்ன கேமிங் விளாட்றதாகட்டும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதுவும் 64 MP கேமராவும் வந்திருக்கனால தான் நம்ம அந்த டாப் 5ல இந்த ஃபோனும் இடம் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஃபோனில் எந்த ஃபோன் எடுக்கலாம்னு நான் திரும்பி நான் சொல்லவே வரல. 5 ஃபோனில் நீங்கள் எந்த ஃபோன் எடுத்தாலும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு சாம்சங் UI பிடிச்சிருக்கு, இல்லை இன்ஃபினிக்ஸ் OS பிடிச்சிருக்கு, இல்லை டெக்னோ OS பிடிச்சிருக்கு, இல்லை ரியல்மி உங்களுக்கு இந்த ரெட்மி MIUI OS பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது ஆஃப்லைனில் கிடைக்குது, எது கார்டு ஆஃபர்ஸ் நிறையா கிடைக்குது, எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த உங்களுக்கு எந்த கலர் வேரியண்ட், உங்களுக்கு எந்த இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எது எது பிடிச்சிருக்கோ, இந்த 5 ஃபோனில் எந்த ஃபோன் எடுத்தாலுமே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் எந்த இடத்துலையுமே குறை இருக்க போகிறது கிடையாது. கேமரா செக்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு டிஸ்பிளேயோட ஸ்மூத்னஸாக இருக்கட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஃபோனில் உங்களை நான் பிக்அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் எது ஃபோன் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு நீங்கள் வாங்கி பை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த 5 ஃபோனில் எந்த ஃபோன் எடுப்பீங்கன்னு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுக்கு அது கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட அவ்வளோதான். அடுத்து இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.